ஹலோ. ஹலோ, வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இப்போ உடம்பு சரியில்லைங்க, சரியாச்சுங்களா? பரவாயில்ல, கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. சரிங்க. இல்ல, இப்போ ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன். இப்ப கேட்கலாங்களா? கேட்கலாம், கேட்கலாம். சரிங்க, நன்றிங்க ஐயா. இப்ப ஒரு சில உணர்வுகள் வரும்போது, அந்த உணர்வு வந்து சில விஷயத்த நமக்கு வந்து ஒரு செயலை நோக்கி தள்ளி விடுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கோவம்னு ஒரு உணர்வு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து தவறான ஒரு செய்கையை நோக்கி நம்ம தள்ளி விடுது எல்லாரும் முன்னாடியும். அதே மாதிரி இப்ப ஒரு லஸ்ட், ஒரு மோகம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒண்ணு டிமாண்ட் பண்ணுது, அதுவும் நம்மள ஒரு தவறான செயலை நோக்கி தள்ளி விடுது. இப்ப வந்து நீங்க, இப்ப வந்து நீங்க சொல்ற மாதிரி அதை கண்டு, அதை வந்து அப்படியே அதை டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தோம் அப்படின்னா, அப்படி நீங்க சொல்றதப்பதான், ஆனா அது வந்து எஸ் ஆர்னோ, அதாவது இது அல்லது அது அப்படிங்கிற ஆப்ஷன்ல வந்து மாட்டிக்கிதுங்க. அதாவது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இத பண்ணக்கூடாதுன்னு, ஃபார் எக்ஸாம்பிள் இதை சாப்பிடாது அப்படின்னு, இது வந்து வெறும் டேஸ்ட் தான், இது உடம்பு கெடுதி, ஆனாலுமே எஸ் ஆர் நல்ல அந்த உணர்வு தள்ளி விடுது. இத பண்ணினும் இல்லாட்டி என்ன ஆகும், இல்லாட்டி உள்ள ஒரு வருத்தம், இதுல இருந்துட்டு உள்ள ஒரு வருத்தம். அதுக்கப்புறம் என்ன தோணுதுன்னா, சரி இப்போதைக்கு நமக்கு என்ன ஆக போகுது சாப்பிடறனால, இது இப்படியே இந்த சைக்கிள் வந்து போய்கிட்டே இருக்குதுங்க. அதான் இப்ப வந்து இவங்களுக்கு எப்படி கரெக்டா சொல்றதுன்னா, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தெரியுது, ஆனாலும் அந்த அந்த ஒரு டெம்பரவரியா, அந்த டெம்பரவரியான ஒரு இதுலயே மாட்டிக்கிறோம் மனசு. சரி, அந்த இந்த இந்த சைக்கிள் வந்து நம்ம வெளியே வரணும், அது எப்படிங்க அது வர்றது? இல்ல இப்ப இது வந்து அதான் நம்ம வேற ஒரு இதெல்லாம் ஓரளவு கிட்டத்தட்ட ஒரு அடிஷன் மாதிரி தான். அது அடிஷன் வந்து அடிஷனை போராடி ஜெயிக்க முடியாது. போராட போராட அந்த அடிஷன் தான் பலம் பெற்றுக்கிட்டே போகும். நம்ம அது இருந்தா இருந்துட்டு போட்டோம், இருந்தா எப்படி வேணாலும் ஓகேங்கிற மாதிரி, அதாவது அடுத்தவங்களுக்கு கேடு விளைக்காதது நமக்கு கேடு விளைக்கதான் செய்யுது, அடுத்தவங்களுக்கு கேடு விளைக்காதபடி உள்ளதை மட்டும் நம்ம ரெகுலேட் பண்ணிட்டா போதும். இப்போ நமக்கு வந்து ஒரு ஒரு லஸ்ட் மாதிரி ஃபீலிங் வந்து ஒரு பொண்ணு கையை பிடிச்சு இழுக்கிற அளவுக்கு நம்ம போகாம இருந்தா சரலாம். அந்த மாதிரி அது அந்த இது நமக்கு எப்படி போக மாட்டோம், ஏன்னா நம்ம சொசைட்டில அந்த மாதிரி அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால நம்ம நேச்சுரலாவே அப்படியெல்லாம் நம்மள டெம்ப்ட் பண்ணாது. பட் இருந்தாலும் நமக்கு வந்து அடுத்தவங்களுக்கு கேடு விளைக்காத அளவுல நம்ம முதல்ல அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். பிறகு நம்மள கேடு விளைக்காதபடி சில பழக்க வழக்கங்கள் இருந்ததுன்னு சொல்லி சொன்னா, அது வந்து நீங்க வந்து அது உங்களுடைய இயலாமே நீங்க ஒத்துக்கிடுற நிலையில தான் அது தானாவே தான் சரியாகும். அதாவது ஏதோ ஒரு வகையில் உங்களை அது ஜெயிக்குது, உங்களை வந்து டாமினேட் பண்ணுதுங்கிற ஒரு உணர்வு உங்களுக்கு இருக்கும்போது உங்களை அறியாமலேயே அது கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு வரும்போது, அது நம்ம அறியாம தான் வரும், அறிஞ்சு நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஹலோ, ஹலோ ஐயா, கேக்குதுங்களா? இப்போ பரவாயில்ல, இப்போ கேக்குது. அதாங்கய்யா, இப்ப நம்ம அறியா இத்தனை இருக்கிறேங்கய்யா, நான் வந்து எத்தனையோ நாளா வந்து இந்த பழக்கம் எனக்கு இருக்குன்னு தெரியுது. பழக்க மீன்ஸ் நான் வந்து கொஞ்சம் உடம்பு கட்டுப்பாடா இருக்கணும்னு நினைக்கிறேன். இல்ல, அதுதான் அதிகமாக கட்டுப்பாடா இருக்கணும்னு நினைச்சாலே நம்ம போராடுறதுக்கு கட்சி தீட்டன்னு அர்த்தம். அதனால அந்த அப்படி ஜெயிக்க முடியாது. ஓரளவு சில இதுகளை வந்து சில இதுகளை ஒழுங்குபடுத்திக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஒரு அடிக்ஷன் மாதிரி வரக்கூடிய இதுகளெல்லாம் நம்ம கட்டுப்படுத்தி இது பண்ணி கண்ட்ரோல்குள்ள எடுக்கணும்னே ஒரு அது ஒரு ஜெனரல் ஐடியா வச்சுக்கிடலாம். அதுக்காக போராடக்கூடாது, போராடாதபடி ஒரு ஐடியா வச்சுக்கிடுங்க. நீங்க பிரின்சிபலா இப்படி வாழணும்னு சொல்லி ஒரு வச்சுக்கிடுங்க, போராட வேண்டாம். அதை மீறி போயிட்டுங்கிறதுக்காக கில்ட்டி எல்லாம் ஃபீல் பண்ண வேண்டாம். அது சரி, அது ஒரு இயற்கை தான், ஹியூமன் டெண்டன்ஸ் அப்படித்தான் இருக்குதுன்னு சொல்லி புரிஞ்சுக்கிடுங்க. அது உங்களை அறியாமலே சரியாயிரும். நீங்க அதை ஈஸியா எடுக்க எடுக்க தான் சரியாகும். நீங்க போராடி ஜெயிக்க முடியாது. தோத்து போனதுக்கு கூட கில்ட்டியா ஃபீல் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி எடுத்துக்கணும். அது ஏதோ அப்படித்தான் நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு சரி, அதாவது அப்படிதான் இத்தனை இருக்கிறேன், ஆனா கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கீங்க. முந்தி மாதிரி ரொம்ப அடிச்சு இம்ப்ரூவ்மெண்ட்ங்கிறது இன்னும் வாஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட் கூட தெரியும். நீங்க போராடாம இருந்தீங்கன்னா வாஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியாது. கில்ட்டியா ஃபீல் பண்ணக்கூடாது, போராடக்கூடாது, இப்படி ஆயிட்டாமேன்னு சொல்லி எல்லாம் நினைக்க கூடாது. அதுதான் உங்களுக்கு, அதுக்காக நீங்க வந்து அதுக்குன்னாலும் போகணும்னு சொல்லி நீங்க நினைக்கல.
இருந்தாலும் ஒரு தடுமாறி விழுந்துடுறீங்க, தடுமாறி விழுந்தத ஒரு கில்ட்டியா ஃபீல் பண்ணாதபடி எடுத்துக்கிடுங்க. உங்களுக்கு அது அந்த கிராந்த இம்ப்ரூவ்மெண்ட் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். சரிங்க சரிங்க. இப்பதான் வந்து இப்ப மைண்ட் கண்ட்ரோல் எல்லாம் பண்ண சொல்லாது, அப்படி ஒரு ஒரே இதுல மனசு செலுத்துறது, அதாவது அப்படி மைண்ட கண்ட்ரோல் பண்றது, ஆசையை கடக்கு, இந்த மாதிரி நிறைய படிச்சிருக்கேன் முந்தி. அதெல்லாம் ட்ரை பண்ண, அதாவது மனசை வந்து ஒரு இதுல ஆகாது, புலன்கள் அடக்குறது. ஆனா வந்து ஒரு உருவான மேக்சிமம் பண்ணிருக்கேன்யா, ஒரு படி ஏறினா ஒரு மூணு படி கீழே இறங்கிற மாதிரிதான் இருந்திருக்கேன். அது எப்படி அது வேலையே செய்யாதுங்களா அந்த மெத்தடு, இல்ல சில பேருக்கு அது வேலை செஞ்சிருக்குவா என்னன்னு எனக்கு தெரியும். இல்ல அவங்க வேற ஏதாவது சில பயிற்சிகள் முயற்சிகள்ல ஈடுபட்டு இதையும் சைட் பை சைடா இது பண்ணிட்டு அப்படி பண்ணுவாங்க. உங்களுக்கு இப்ப நீங்க சில தியான முறைகள் எல்லாம் பண்ணும்பொழுது தியானத்துல சில அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும். சில அனுபவங்கள் கிடைக்கும்போது ஒரு பரவச நிலை எல்லாம் கிடைக்கும்பொழுது அந்த பரவச நிலை உங்களுக்கு பெருசா தெரியும் பொழுது இதெல்லாம் உங்களுக்கு பெருசா தெரியாது. அந்த மாதிரி போயிடும், அப்படி போயிடும். அது அது தேவையில்ல. அந்த பரவச நிலை கூட என்னங்கன்னா அது டெம்பரரியா தான் உங்களை காப்பாத்தும். அப்புறம் அது என்னன்னா அதுலயுமே நிறைய பிரச்சனைகளை கிரியேட் பண்ணும். அந்த பரவச நிலையை கூட உடல்ல ஒரு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணிரும். பரவச நிலை கூட கெமிக்கல் ரியாக்ஷன் தானே. அந்த கெமிக்கல் வந்து உங்களுக்கு முதல்ல நல்லா இருக்கும், பிறகு கொஞ்சம் கேடு விளைவிக்கும். அது ஓரளவுக்கு மீறி போயாச்சுன்னு சொன்னா. அதனால எல்லாத்துலயுமே வந்து கொஞ்சம் மாடரேட்டா தான் இருந்துட்ட முடியும். எதுலயுமே தீவிரம் காட்டி நம்ம ஒண்ணுமே பண்ணக்கூடாது. உணர்வு இருக்காது அது வகையான உணர்வா இருக்கும் அந்த உணர்வு வந்து அது நமக்கு சொல்ல தெரியல. ஒவ்வொருத்தருமே வந்து என்ன, பாடி விட்டு வெளியே போறவங்க சில அவங்களுடைய அனுபவத்தை சொல்லும் பொழுது அங்கேயும் அவங்க பாக்குறது கேக்குறது அவங்க எல்லாமே அவங்களுக்கு அவங்களால முடியுது, சாத்தியமா தான் இருக்கு. பட் அவங்க வந்து நான் என்ன பண்றதுன்னு சொன்னா, நான் எனக்கு தெரிஞ்சவங்களே நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க பாடி விட்டு வெளியே போறவங்க எல்லாம். ஆனா அவங்க என்னன்னா அவங்களுக்கு அந்த பாடி விட்டு வெளியே போறது அவங்க விரும்பல, அவங்க விரும்பாம பாடி விட்டு வெளியே வந்துடுறாங்க. அவங்ககிட்ட போய் அதை போய் ரொம்ப கேள்வி கேட்டவனுங்கன்னா அவங்கள அது கொஞ்சம் அவங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி ஆயிருது. அது அதனால நான் என்னன்னு சொல்லி சொன்னா, அவங்க சொன்னாலும் கூட நான் அதை வந்து கண்டுகிடுறது இல்ல. ரொம்ப நன்றிங்க.